குஜராத் தேர்தல் வெற்றி, இமாச்சல் தோல்வி, எப்படின்னா பாக்குறீங்க? ஆனால் குஜராத்தில் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி என்பதை தாண்டி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவிட்டது போல இது ஒரு சகாப்தம் என்று சொல்லியிருக்கின்றார். அதாவது ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஜனநாயக கட்சி போட்டியிட்ட 90% இடத்துல தொடர்ந்து 6 முறை ஆட்சியிலிருந்து 7வது முறை வருவது சாதாரண விஷயம் கிடையாது. இதுவரைக்கும் குஜராத் சரித்திரத்தில் வாங்காத ஒரு இமாலய வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி அங்கே பெற்றிருக்கிறது. முழுமையாக மக்கள் நம்மை ஏற்றுக்கொண்டு 54% ஓட் ஷேர், நமக்கு 156 எம்எல்ஏக்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு அன்பு பாரதிய ஜனதா கட்சியின் மீது, பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் மீது குஜராத் மக்கள் வைத்திருக்கின்றார்கள். இதை தாண்டி பாருங்கள், நரேந்திர மோடி ஐயாவுடைய தொகுதி மணிநகர், தமிழர்கள் குஜராத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியில் மணிநகரம் ஒன்று. கிட்டத்தட்ட 25,000 பேர்த்துக்கு மேலே தமிழர்கள் அங்கே இருக்காங்க. மோடி ஐயா 3 முறை எம்எல்ஏவாக இருந்தது. மணிநகர் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி 76% வாக்குகள் வாங்கியிருக்கு. 76% முதலமைச்சருடைய முன்னாள் முதலமைச்சர் மோடி ஐயாவுடைய தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி. மிகுந்த சந்தோஷம், மகிழ்ச்சி. நாங்கள் அனைவரும் எப்படி ஒரு கட்சி நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்தால் மக்கள் அங்கீகாரம் செய்வார்கள் என்பதற்கு குஜராத் ஒரு உதாரணம். ஹிமாச்சல பிரதேசத்தை பொறுத்தவரை ஒரு சின்ன வருத்தம் தான். ஆனால் ஓட்ஷர் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் ரெண்டு பேர்த்துக்குமே இல்லை. 0.3% மட்டும்தான், 0.3% தான் டிஃப்ரென்ஸே. ஒரு ஹில்லி ஸ்டேட்டில் எப்பொழுதுமே ஆட்சியை தக்க வைப்பது ரொம்ப கடினமான ஒரு வேலை. உத்தராகண்டில் ஆட்சியை தக்க வைத்ததே ஒரு மிகப்பெரிய சாதனை பாரதிய ஜனதா கட்சி. ஹில்லி ஸ்டேட்டில் தொடர்ந்து ஒரு கட்சி ஆட்சியில் இருப்பது மிக கடினம், ஏன்னா ஆன்டி இன்குமென்சி வேகமாக பில்ட் ஆகும். பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்த்த ரிசல்ட்டு, நம்ம ஜெயிக்கணும்னு எதிர்பார்த்தோம், ஜெயிப்போம்னு நினச்சோம், ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் இல்லை. அதனால் இதில் இந்த இதில் சின்ன சின்ன பாடங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. எப்படி வலிமையடைய வேண்டும், தவறுகள் ஏதாவது நடந்திருக்கா, அது எல்லாமே நமக்கு ஹிமாச்சல பிரதேசத்தை பொறுத்தவரை ஒரு ஹில்லி ஸ்டேட்லேயும் பாரதிய ஜனதா கட்சி எப்போ தொடர்ந்து 2வது முறை 3வது முறை ஆட்சி அமைக்குதோ அன்றைக்கு இந்த கட்சி உச்சத்தை அடைந்திருக்கிறது என்ற அர்த்தம். அதற்காக இந்த கட்சியில் தொடர்ந்து நாங்கள் அனைவரும் தொண்டர்களாக வேலை செய்வோம். அசம்பிளி எலெக்ஷன், லோக்கல் பாடி, முனிசிபாலிட்டி எலெக்ஷன்லாம் பெருசாக வித்தியாசம் இல்லைங்கண்ணா. ஒரு எம்எல்ஏக்கு சராசரியாக 3 வார்டு தான் வருது. ஒரு எம்சிடி எலெக்ஷன்ல ஒரு எம்எல்ஏக்கு 3 வார்டு தான் சராசரியாக. ஸோ நீங்கள் ஆம் ஆத்மி கட்சி எப்படி பார்க்கணுன்னாங்கன்னா, 2020 அசம்பிளி தேர்தலில் இமாலய வெற்றி ஆம் ஆத்மி கட்சிக்கு, இமாலய வெற்றி. அதே ஆங்கிளில் பார்த்துருந்தீங்கன்னா இன்றைக்கி ஆம் ஆத்மி கட்சி 185 இடங்களில் ஜெயிச்சிருக்கணும். இன்றைக்கி ஆம் ஆத்மி கட்சி 185 இடத்துல எம்சிடி போலில் உள்ளாட்சி பிரதிநிதிகளை பெற்றிருக்கணும். ஆனால் ஆம் ஆத்மி கட்சிக்கு கிடைத்திருப்பது 130. அப்போ பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு கேட்சப் பாலிடிக்ஸ், அதாவது 2020 ரெண்டு வருஷத்தில் எந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக உழைத்து 103 இடத்த பெற்றிருக்கிறது அப்படின்னு பார்க்கணும்னா, இரண்டாவது பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய ஓட் ஷேரை இழக்கலை. 37%லிருந்து 1% உயர்ந்திருக்கிறது, 38%. ஆனால் காங்கிரஸ் கட்சி முழுமையாக அங்கே போனனால, கட்சியே காணாமல் போனனால அந்த ஓட்டு ஆம் ஆத்மி கட்சிக்கு மாறிருக்கு. டெல்லியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸினுடைய ஓட்டு ஆம் ஆத்மிக்கு போது, ஏன்னா காங்கிரஸ் ஓட்டு நேச்சுரலாக பிஜேபிக்கு வராது, உங்களுக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேருமே ஐடியாலஜிக்கலாக ஆப்போசிட் கட்சி. ஸோ காங்கிரஸ் ஓட்டெல்லாம் ஆம் ஆத்மி கட்சிக்கு போகிறது தான் டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி 2020 பெற்ற சரித்திர வெற்றி. ஆனால் இன்னைக்கு அது குறைய ஆரம்பித்திருக்கு. உதாரணத்துக்கு ஹிமாச்சல பிரதேசத்தில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி அமைப்பது போல் பிம்பத்தை ஏற்படுத்தினாங்க. ஆனால் ஹிமாச்சல பிரதேசத்தில் ஆம் ஆத்மி கட்சி எவ்வளோ சதவீத ஓட்டு வாங்கியிருக்குன்னா 1%. வாங்கின மொத்த இடங்கள் 0. அதே போல் குஜராத்தில் நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம், ஆம் ஆத்மி கட்சியினுடைய முதலமைச்சர் கேண்டிடேட்டே 19,000 ஓட்டில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அங்கே ஆம் ஆத்மி கட்சி வெறும் 6 எம்எல்ஏக்களை தான் பெற்றிருக்கு, கோவாலையும் ஜெயிக்கல. ஆனால் ஆம் ஆத்மி கட்சி அந்த மாயம் எல்லாமே உடஞ்சிக்கிட்டு இருக்கு. டெல்லியிலும் மிக வேகமாக அது உடையும். பாஜக வளர்ச்சி காங்கிரஸ் பாதிக்கிறதுனால அந்த ஆம் ஆத்மி கட்சி வளர்றதுக்கு மிக முக்கிய காரணமே காங்கிரஸினுடைய வாக்குகளை காங்கிரஸ் தக்க வைக்க முடியாதனால. நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இஸ் டிட்டோரியேட்டிங் வெரி ஃபாஸ்ட்டுங்கண்ணா. குஜராத்தில் வேகமாக நம்மளால அந்த நம்பர்ஸே பார்க்க முடியல. என்ன ஒரு
1960 குஜராத் உருவானதற்கு பிறகு தொடர்ந்து 56 மொழிவாரிய மாநிலத்திற்கு பிறகு அதுக்கப்புறம் மகாராஷ்டிராட்ட சண்டை போட்டு குஜராத்தில் தொடர்ந்தே எலெக்ஷனில் வந்து காங்கிரஸ் தான் ஜெயிச்சது 95 வரைக்கும். இன்றைக்கி அந்த கட்சி என்ன சிங்கிள் டிஜிட்டில் 19-18 இருக்கே சிங்கிள் டிஜிட்டுக்கு போயிருமாட்டிருக்கேன்னு பார்க்கும் பொழுது மனம் வலிக்கிறது ஒரு பக்கம். அந்தளவுக்கு காங்கிரஸினுடைய தோல்வி காங்கிரஸினுடைய இழப்புங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்குது. அந்த இடத்த ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் வந்து சுலபமாக பிடிச்சிட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி 37-38% அடுத்து நியூட்ரல் வாக்காளர் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறது. அதனால் காங்கிரஸ் எந்த அளவுக்கு 75 ஆண்டுகள் சுதந்திரத்திற்கு பிறகு காணாமல் போய் கொண்டிருக்கிறது என்பதற்கு இது அனைத்துமே ஒரு உதாரணம். நம்பர் அடிப்படையில் ஹிமாச்சல பிரதேசத்தில் ஆம் ஆத்மி கட்சி நாங்கள் தான் பெரிய கட்சி, காங்கிரஸை நாங்கள் வீழ்த்திட்டோம், இரண்டாவது பெரிய கட்சி என்று ஆம் ஆத்மி கட்சி சொல்கிறது கூட பொய் என்பதை ஹிமாச்சல பிரதேசம் மறுபடியும் உறுதி செய்திருக்கிறது. தெரியல, நானும் உங்களை போல பேப்பரில் வர்ற செய்திகள் தொலைக்காட்சி நண்பர்கள் நீங்கள் போடுற செய்தியைத்தான் பார்த்தங்கன்னா, ஏன்னா ஆளுநர் ஆஃபீஸ்லேருந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்குற வரைக்கும் காத்திருப்போம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நான் பாரதிய ஜனதா கட்சி நம்ம நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லியிருக்கோங்கன்னா, ஆன்லைன் ரம்மி என்பது தடை செய்யப்பட வேண்டியது. அதே நேரத்தில் நம்ம கவர்னரை பார்த்துட்டு சில பாயிண்ட்டை சொன்னோம், எப்படி தடை பண்ணணும், எந்த மாதிரி சட்டம் வேணும், அந்த யூனியன் லிஸ்டினுடைய என்ட்ரி 31 வந்து கிளாஷ் ஆகுது, சைபர் ஸ்பேஸ் வந்து மாநிலத்தினுடைய கண்ட்ரோலில் இல்லை, இந்த மாதிரி டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் இருக்குது. பட் ஆன்லைன் ரம்மியை தடை பண்ணணுமா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய முழு ஆதரவு ஆன்லைன் ரம்மியை தடை பண்ணுறக்கிறதுக்கு. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான 2-3 கேஸ்லாம் போயிருக்கு. ஒரு மாநிலத்தில் தடை பண்ணுறீங்க, இன்னொரு மாநிலத்தில் தடை பண்ணல, எங்கள் மாநிலத்துக்குள்ளே வந்து சைபர் ஸ்பேஸில் விளையாடுறாங்க, அந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட சொல்லி ஸ்டாப் பண்ணுங்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் ஆளுநர் வேகமாக நல்ல முடிவெடுப்பார் என்கின்ற நம்பிக்கை இருக்குது. அதே நேரத்தில் ஏன்னா ஆளுநர் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வராதப்போ அது நடந்ததா நடக்கலையா என்ன கான்டெக்ஸ்ட் நடந்தது ஏன் நடந்ததுன்னு தெரியாமல் இதை பற்றி பாரதிய ஜனதா கட்சி இந்த நேரத்தில் கருத்து சொல்வது சிறப்பாக இருக்காது. பாஜக மாவட்ட தலைவர்கள் கூட்டம் மதியம் நடந்தது, நிறைய ஷிஃப்டிங் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க, என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை? இல்லைங்கண்ணா, நம்மளது ரொட்டீன் மீட்டிங், எல்லா மாதமும் வர்றாங்க பார்க்குறோம், கட்சி எந்த அளவுக்கு வந்து அந்த மாதத்துக்கான மெட்ரிக் எல்லாம் மீட் பண்ணியிருக்கு வளர்கிறாங்கன்னு தான். இப்போ ரொட்டீன் மீட்டிங் தான், தலைவர்கள் வந்திருக்காங்க, மறுபடியும் அடுத்த மாதம் நடக்கும், அதுக்கு அடுத்த மாதமும் நடக்கும். நம்முடைய கட்சியை பொறுத்தவரை ரொட்டீனாக நடக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் மீட்டிங் இன்றைக்கி நடந்துச்சுங்கண்ணா. தமிழக அரசை கண்டால் அஞ்சும் முனையாக இருக்கிறது. சுப்பிரமணிய சாமி ஐயா நம்ம கட்சியில் இருந்த ஒரு தலைவருங்கன்னா, தொடர்ந்து நம்முடைய பிரதமரின் மீது நிறைய கருத்துக்களை வந்து எகெயின்ஸ்டாக பதிவு பண்ணுறாங்க. பாரதிய ஜனதா கட்சியின் மீது பல இடத்துல பதிவு செஞ்சுருக்காங்க. ஏன்னா நம்ம கட்சியில் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய தலைவர்கள் மீது மதிப்பும் மரியாதையும் கொண்டிருக்கக்கூடிய மனிதன் நான். அதுக்குன்னு சுப்பிரமணிய சாமி ஐயா சொன்னது தனிப்பட்ட கருத்து, நான் சொல்ல போகிறதும் கிடையாது. ஆனால் தொடர்ந்து அவர்கள் வந்து பாரத பிரதமர் மோடி அவர்களை பற்றி தவறாக பேசுறது, இன்றைக்கி கூட நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை பற்றி நம்முடைய ஆட்சியை பற்றி இன்றைக்கி கூட தவறாக சொன்னாங்க. அதனால் ஒரு விதத்தில் சுப்பிரமணிய சாமி ஐயா தொடர்ந்து இதை போன்ற கருத்துக்களை வைப்பது பார்க்கும் பொழுது கொஞ்சம் வேதனையாகத்தான் இருக்குது. அதே நேரத்தில் அவரை எதிர்த்து பேசுவதோ அதை நான் பேசப்போவது கிடையாது. ஏன்னா நம்ம கட்சியில் இருந்த எல்லா தலைவர்களுக்குமே ஒரு காலத்திலே பாரதிய ஜனதா கட்சியில் பயணம் செஞ்சுருக்காங்க, வேறு வேறு கட்சியில் இருந்தாங்க, பாரதிய ஜனதா கட்சியிலையும் பயணம் செஞ்சாங்க. அதனால் இந்த நேரத்தில் அவரை பற்றி நான் எதுவும் தவறாக அவர் சொன்னது இப்படி அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் உங்களுக்கு தெரியும், தமிழக மக்களுக்கு தெரியும், பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும், களத்தில் யார் இருக்காங்க, யார் திமுகவை எதிர்த்து போராடுறாங்க. பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லைன்னா திமுக இன்னும் எந்தளவுக்கு மேலே போயிருப்பாங்க அனைத்தும் தெரியும். அதனால் வருகின்ற காலத்தில் சுப்பிரமணிய சாமி ஐயாவர்கள் கூட தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொள்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனால் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்முடைய மாநிலம் வந்து டிசாஸ்டர் ப்ரோன் மாநிலமாக மாறியிருப்பது கவலை அளிக்கிறது. எப்படி சாமானிய மனிதர்கள் வேலையை செய்ய முடியும், பிஸ்னஸ் வளர முடியும்? இப்போ தான் மயிலாடுதுறை போயிட்டு வந்தோம், முடித்தவொடனே அடுத்த அலர்ட்டு, மறுபடியும் ஒரு ஒரு நேரத்தில் இது வருவது. இதனால் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் ப்ரோன் இல்லை. இந்த குளோபல் வார்மிங்கில், இந்த புதிதாக மாறியிருக்கக்கூடிய இந்த என்விரான்மெண்ட் சூழலில், தமிழகத்தில் குறிப்பாக கடலோர பகுதிகள் எல்லாமே இப்போ டிசாஸ்டர் ப்ரோனாக மாறியிருப்பது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரே வேண்டுகோள் என்னென்னா, குஜராத், ஒரிசாலாம் இந்த மாதிரி மாறும் பொழுது ஸ்டேட்டில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி SDMA அதற்கு அதிகமாக வலு கொடுத்து எக்ஸ்பர்ட்ஸை கொண்டு வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே குஜராத் மாற்றினாங்க, ஒரிசாவும் மாற்றினாங்க. ஏன்னா டிசாஸ்டர் ப்ரோனாக ஒரிசா ஒரு காலத்தில் இருந்துச்சு, சூப்பர் சைக்ளோனுக்கு அப்புறம்
குஜராத்தில் பார்த்தீங்கன்னா பூகம்பம் வந்ததுக்கு அப்புறம். அதனால் முதலமைச்சர் அவர்கள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழகத்தில் ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியை வலுப்படுத்தி ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பர்ட்ஸை மாநிலத்துக்குள்ளே கொண்டு வந்து நிச்சயமாக அடுத்த கட்டத்திற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறேன். பாஜக ஒரு அரசியல் கட்சியில் நான் குறிப்பாக அது இளைஞர்களுக்கு சொல்லணும், நிறைய பேர் வந்து பாரதிய ஜனதா கட்சியெலாம் பயணம் பண்ணணும் வரணும்னு சொல்கிறாங்க. பாலிட்டிக்ஸ் வந்து வெளியிருந்து பார்க்குற மாதிரி ஈஸி இல்லைங்க. பாலிட்டிக்ஸ் வந்து கிவ் அண்ட் டேக், இது ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி உள்ளே உட்காந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நடத்த முடியாது. உங்களுக்கு மீடியா நண்பர்களுக்கு தெரியும், பல அரசியல்வாதிகளை பார்க்குறீங்க, அரசியல் கட்சிகளை பார்க்குறீங்க. பாலிட்டிக்ஸ் தான் ரொம்ப கடினமான ஒரு வேலை. எல்லார்த்தையும் கன்சர்ன்ஸ் ஏற்படுத்தி சீனியர்ஸ் அரவணைச்சு கொண்டு போய் உள்ளே வந்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து எல்லோரையும் சண்டை சச்சரவு இல்லாமல் அரசியல் கட்சியில், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி மாதிரி ஒரு ஜனநாயக கட்சியில் கொண்டு போகிறது ரொம்ப கடினமான வேலை. இப்போ திமுக மாதிரி கட்சி பார்த்திங்கன்னா ஒருத்தர் உட்காந்துருக்காங்க, தலைவர் ஏற்று பேசுகிறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை, கட்சி அந்த மாதிரி ஓடிடும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மாதிரி டெமோக்ராட்டிக் கட்சியில் நிறையா புல் அண்ட் ப்ரெஷர் இருக்குது, எல்லோரையும் அரவணைத்து போகணும். அதனால் குறிப்பாக அந்த இளைஞர்கள் யார் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே வர்றாங்களோ, என்னுடைய ஒரே வேண்டுகோள், தி பிக்கெஸ்ட் வெப்பன் இன் பாலிடிக்ஸ் இஸ் பேஷன்ஸ். பாலிடிக்ஸில் நீங்கள் சாதிக்கணும், தமிழக மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு முதல்ல தேவை அறிவு கிடையாது, பொறுமை. பொறுமையாக இருக்கணும் கட்சியில். அதைத்தான் எல்லோருத்துக்குமே நான் சொல்கிறேன். நான் தனிப்பட்ட மனிதர்களோட கருத்தை பற்றி அவங்க சொன்னது சரி தப்புன்னு நான் சொல்ல போகிறதில்ல. கேசநாயம்ஜி, முருகன்ஜி, கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லோருமே இந்த கட்சியை அரும்பாடுபட்டு வளர்த்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள். குறிப்பாக கேசவநாயம்ஜி எனக்கு தோள் கொடுத்து ஆர்கனைசிங் செக்ரட்டரியாக இருந்து அந்த கட்சியை வளர்க்க வேண்டும் என்று அனுபாடுபடுறாங்க. அதனால் குறிப்பாக இளைஞர்களுக்கு, இப்போ நிறைய இளைஞர்கள்ட்ட இம்பேஷன்ஸ் அதிகமாக பார்க்குறாங்க. உடனே நடக்கணும், நாளை காலையில் நடக்கணும், அடுத்த வாரம் நடக்கணும். பாலிடிக்ஸ் அப்படி பண்ண முடியாதுங்க. பாலிடிக்ஸில் சேஞ்ச் வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்கும், கிராஜுவலாக நடக்கும். இன்றைக்கி திமுக ஆட்சியில் இருக்குன்னா திமுக கட்சி ஆரம்பித்தோன்னே ஆட்சிக்கு வரலிங்க. 1949 ஆரம்பித்து 1967 வந்துச்சு, 18 ஆண்டுகள் கழிச்சு. திமுக வந்து ஜெயிச்ச எலெக்ஷனோட தோத்த எலெக்ஷன் அதிகம் ரெக்கார்டு படி பார்த்தீங்கன்னா. பொறுமை, பொறுமையாக இருக்கணும். அவங்கவுங்க சந்தர்ப்பத்திற்கு வெயிட் பண்ணணும். ஒரு ஒரு வார்த்தை பேசினாலும் கூட அரசியலில் திரும்ப அந்த வார்த்தை எடுக்க முடியாது. ஒரு தலைவரை பற்றி தப்பாக ஒரு கருத்து சொல்லிட்டோம்னா அந்த கருத்தை உடஞ்சி போன கண்ணாடி மாதிரி திரும்ப அதை ஒட்டி வச்சா கூட அந்த காய் அதில் இருக்கும். அதனால் குறிப்பாக இளைஞர்களுக்கு, பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் பொறுமை. இந்த கட்சி அரும்பாடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது, பொறுமையாக இருக்கணும். உங்களுக்கான நேரம் வரும். அவசரப்பட்டு எந்த கருத்தையும் உங்களுக்கு தெரிஞ்ச லிமிட்டட் நாலேஜை வச்சு ஒருத்தர் தலைகுறைவாக பேசக்கூடாது. அதுவும் குறிப்பாக அமைச்சர் அவர்களை பற்றி, கேசவநாயகியை பற்றி பேசுகிறதெல்லாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். அவர்களாம் முக்கியமான பொறுப்பில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பொறுமையாக இருங்க, கடினமாக உழைங்க, எதையும் எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன பொறுப்புகள் வர வேண்டுமோ சரியான நேரத்தில் தேடி வாங்க. சார், பத்திரப்பதிவு துறையில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரியல் எஸ்டேட் கூட்டமைப்புடைய தலைவர் வந்து குற்றம் சாட்டியிருக்காரு. அமைச்சருடைய பிஏக்களே வந்து நேரடியாக இந்த லஞ்சம் பெறுவதில் ஈடுபடுறாங்க அப்படின்னு வந்து ஒரு குற்றம் சாட்டி. இப்போ பத்திரப்பதிவுத்துறை வந்து தமிழகத்தில் ஊழல்நிலை நான் பெரிதா நீ பெரிதான்னு நம்ம சாராய அமைச்சர்கிட்ட போட்டி போட்டுட்ருக்காங்க. இப்போ பத்திரப்பதிவுத்துறை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 6 மாதம் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. டாஸ்மாகும் எலக்ட்ரிசிட்டியும் முன்னாடி இருந்தாங்க, நாங்கள் தான் ஒன்றுன்னு. இப்போ பத்திரப்பதிவுத்துறை ஓவர் டேக் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ திமுக அமைச்சர்கள்ட்ட மக்களுக்கு நல்லது பண்ணுறதுல போட்டி இல்லை. நீ பெரிய ஊழல்வாதியா நான் பெரிய ஊழல்வாதியா என்பதில் தான் திமுக அமைச்சர்கள்ட்ட போட்டி நடக்குது. அந்த போட்டியில் இன்றைக்கு தேதியில் பத்திரப்பதிவுத்துறை முந்துகிறது. அது நம்பர் 1 மார்க்கில் இருக்குது, ஃபஸ்ட் ரேங்கில் இருக்காங்க. இதை வந்து நீங்களும் நானும், பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் நானும், சாமானிய மனிதராக, நான் அரசியல்வாதியாக வேண்டாம், நீங்கள் பத்திரிகை நண்பராக வேண்டாம், சாமானிய மனிதராக ஒரு பத்திரிகை துறை ஆஃபீஸுக்கு போய், பத்திரப்பதிவுத்துறைக்கு போய், சப்ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு டாக்குமெண்ட்டை பதிவு செஞ்சு காட்டுங்க. நீங்கள் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு காசு கொடுக்கணும், எவ்வளவு பிரச்சனைகள் சாமானிய மனிதருக்கு இருக்குது. அதனால் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டில் எந்த விதமான தவறு இல்லை, அது உண்மைதான். சாமானிய மனிதனுக்கு அது தெரியும். முதலமைச்சர் கவனம் கொடுக்க வேண்டும். உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் பதவி கொடுக்க போகிறதா ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஏங்கண்ணே, உதயநிதி ஸ்டாலின் அண்ணனுக்கு, தம்பிக்கு, அண்ணனுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கறதுக்கு தான் 3 படம் எடுத்தாங்களே ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம். 3 படம் எடுத்து 100 கோடி செலவு பண்ணி, ஒரு படத்தில் போலீஸ் என்னது போலீஸ் ரோலு, இன்னொரு படத்தில் வந்து சமூக ஆர்வலர் ரோலு. ஆனால் அதாவது தலைவன்லாம் வந்து சமுதாயத்தில் மக்களுடைய அன்பு அன்பில் அரவணைப்பில்
மக்களுக்காக உருவாகணும். ஃபோர்ஸ் பண்ணி எல்லாம் யாரையும் தலைவர் ஆக்க முடியாதுங்கன்னா ஜனநாயகமே அதை ஏற்றுக்காது. அதே நேரத்தில் முதலமைச்சருக்கு முழு உரிமை இருக்குது. முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், நம்முடைய மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள். யாரை வேண்டுமானாலும் அமைச்சர் ஆக்குவதற்கு உரிமை இருக்குது, அது ரெண்டாவது பாயிண்ட். பட் எல்லோரும் தலைவர்கள் ஆவாகலாம், அது மக்கள் தான் முடிவு செய்யணும்னு பொறுத்திருந்து பார்ப்போம். சார், ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவுட்ஸ்டாண்டிங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு 2234 கான்ஸ்டியூஷன்லையும் அவுட் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னது யாருங்க? அமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க, பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி எனக்கு சொன்னார். பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி என்ன அடுத்த நாள் காலையில் பத்திரப்பதிவுத்துறையில் இருக்கணும்னா யாரோ ஒரு திமுக அமைச்சர் சொன்னார், இந்தியாலேயே பெஸ்ட் எம்எல்ஏ வந்து உதயநிதி ஸ்டாலின். முத்துசாமி அண்ணன் பார்த்து நான் கேட்க போகிறேன், நீங்கள் கும்முடி பூண்டியாக தாண்டியிருக்கீங்களா? நீங்கள் கர்நாடகாக்குள்ளே வந்து பார்த்தீங்களா? மகாராஷ்டிரா வந்தீங்களா? குஜராத் வந்தீங்களா? யூபி வந்தீங்களா? பெங்கால் வந்தீங்களா? தமிழ்நாட்டுக்குள்ளேயே சுற்றி சுற்றி வந்துட்டு அசம்பிளியில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பார்த்து எல்லா அமைச்சர்களும் கும்பிடு போட்டுட்டு இந்தியாவிலேயே உதயநிதி ஸ்டாலின் தான் பெஸ்ட் எம்எல்ஏன்னு சொன்னால், ஜனநாயகம்னு ஒன்று இருக்குது, மக்கள் இருக்காங்க, பார்க்குறாங்க, மக்கள் சிரிக்கிறாங்க. அதனால் நீங்கள் அமைச்சராக்குங்க, முழு உரிமை இருக்குது, தகுதி இருக்குது. அதை பற்றி கருத்து சொல்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தகுதி இல்லை. நான் முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, அவருடைய அமைச்சரவை. ஆனால் இவர் தான் பெஸ்ட்டு, இவர் தான் அடுத்த தலைவர், இவர் தான் சூப்பர் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வேடிக்கையாக இருக்கிறது, விசித்திரமாக இருக்கிறது.